வணக்கம் நண்பர்களே, சுவாரஸ்யமான தகவல்களை கதைப்போமா? ஏலியன்கள். ஏலியன்கள்னு சொன்னவுடனே நம்ம எல்லாரோட ஞாபகத்துக்கு வர்றது என்ன? பெரிய தலையோட பெரிய கண்கள் கொண்ட ஒரு உருவம். இன்னும் சிலருக்கு பறக்கும் தட்டு, விமானம்னு ஞாபகத்துக்கு வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏலியன்னு சொன்னவுடனே என்னோட ஞாபகத்துக்கு வர்ற மொதல் ஆள் தானோஸ். உண்மையிலேயே ஏலியன்கள் இருக்காங்கன்னு நிரூபிக்க ஒரு கூட்டம் முயற்சி செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்குது. சொல்லால் செயலால் விவரிக்க முடியாத விஷயங்கள் தான் அமானுஷ்யம். அதை போலவே மனிதனால் பெயர் சுட்ட முடியாத விஷயங்கள் தான் ஏலியன். ஏலியன்கள் சின்ன வயசுலேருந்து நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம். பறக்கும் தட்டு, அதில் பயணிக்கும் அதிசய மனிதர்கள்னு பல வருஷம் ஆனாலும் ஏலியன்கள்னு சொன்ன உடனே நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது இதுதான். இந்த பறக்கும் தட்டுகள் முதல் முதலாக எங்கே தோன்றுச்சு? கிபி 1440 ஆண்டு பண்டைய எகிப்தில் முதல் பறக்கும் தட்டு தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பல ஆயிரம் முறை இந்த பறக்கும் தட்டுகள் பூமியில் தோன்றி மறைஞ்சிருக்கு. இந்தியாவில் முதல் முதலாக 1954 ஆண்டு பீகார் மாநிலத்தில் 12 நீளமும் சாம்பல் நிறமும் கொண்ட ஒரு பறக்கும் தட்டு தோன்றியிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அதிலிருந்து மனிதர்கள் கீழே இறங்கி வந்ததா அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே இல்லை. 1966 ஆண்டு அமெரிக்காவில் ஒரு பெண்மணி தன்னை வந்து ஒரு ஏலியன் சந்திச்சுச்சுனோ, அது தன்னை திருமணம் செஞ்சுக்கிச்சுனோ, அதனால் தான் கர்ப்பமாக இருந்ததாகவும் சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பெண்மணி மாயமாக மறைஞ்சிட்டாங்க. அவங்கள பற்றின தகவல் எதுவுமே கிடைக்கல. ஏலியன்கள்னால் யார்? பறக்கும் தட்டுகள்னு சொல்லப்படுற அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் எங்கேருந்து வருது? 1930 ஆண்டு ப்ளூட்டோ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அன்னையிலேருந்து சூரிய குடும்பத்தில் மொத்தம் 9 கிரகங்கள். இந்த ஏலியன்கள் நம்மளோட பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளி கிரகத்திலேருந்து வருதுன்னு ஆரம்ப காலகட்டத்தில் நம்பப்பட்டுச்சு. ஆனால் 1990 ஆண்டு மெகலனுங்கிற நாசா விண்கலம் வெள்ளி கிரகத்தை அதோடய சுற்றுப்பாதையில் ஆய்வு செஞ்சதில் 98% எரிமலைகளும் நச்சுக்காற்றுகளும் மட்டுமே இருக்கிறதா சொன்னிச்சு. அதுக்கப்புறம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த கிரகமான மார்ஸ் மேலே விஞ்ஞானிகள் தங்களோட பார்வையை செலுத்தினாங்க. அவங்க நினச்சது போலவே ஆறுகள், பாலைவன மணல் போன்ற மணல் திட்டுகள்னு அவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே புலப்பட்டுச்சு. பறக்கும் தட்டுகள் பல அங்கே கடந்து போனதுக்கான சான்றுகளும் இருக்குது. சரி, நம்மளை போல மனிதர்கள் அங்கே வாழ்கிறதாவே இருக்கட்டும், அவங்க ஏன் இங்கே வந்து போகிறாங்க? கிட்டத்தட்ட 180-300 நாள் பயண தூரத்தில் அவங்க பூமியை எப்படி வந்தடைகிறாங்க? அவங்க பயணம் செய்கிறதுக்கு அந்த பறக்கும் தட்டுகள் 300 நாள் பயண தூரத்துக்கான எரிபொருள் கொண்டதா? பூமியிலிருந்து புதன் கிட்டத்தட்ட 3 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது, சுமார் 20 டிரில்லியன் கிலோமீட்டர். இப்படி பல கேள்விகள் எழும்போது எகிப்திய எழுத்தாளர் ஒருத்தர் ஏலியனை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஏலியன்னு சொல்லப்படுற வேற்று கிரகவாசிகள் பூமியில் மனித நாகரிகம் தோன்றியது முதலே பூமிக்கு வந்து போகிறதாகவும், பூமியில் இன்றைக்கும் நிலச்சி நிற்கும் பல உலக அதிசயங்களையும் அற்புதமான கட்டமைப்புகளையும் அவங்க தான் கட்டியிருக்கதாகவும் சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம வணங்குற சில கடவுள்கள் கூட ஏலியன் தான் சொல்கிறது ஆச்சரியத்தோட உச்சம். நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அறிவியல் உச்சத்தில் அவங்க இருந்திருக்காங்க. மின்னல் வெட்டும் பாதையில் தங்களோட பறக்கும் தட்டுகளை செலுத்துறதுனால தான் ஏலியன்களுக்கு ரொம்ப தூரம் பயணிக்கும் ஆற்றல் கிடைக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. தற்காலத்தில் காணப்பட்ட பல பறக்கும் தட்டுகள் மின்னல் வெட்டும் பாதையில் குறுக்கிட்டதுக்கு சான்றுகள் இருக்குது. ஏலியன்கள் பூமிக்கு வர்றது புதுசும் இல்லை, முதல் முறையும் இல்லை. நம்ப முடியலல்ல? ஆதாரங்கள் இருக்குது. மடோனா பெயிண்டிங். 16 பெயரறியப்படாத ஒரு செல்வாக்குமிக்க ஓவியர்னால் வரையப்பட்ட அந்த ஓவியத்தில் மடோனா தன்னோட குழந்தை செயின்ட் ஜானோட இருக்காங்க. அதோட பின்னணியில் அடையாளம் தெரியாத பறக்கும் தட்டு ஒன்று வரையப்பட்டிருக்கு. இது ஆர்வலர்கள் மத்தியில் ஏலியன் இருக்கிறத உணர்த்தும் ஆதாரமாக பார்க்கப்படுது. உண்மையிலேயே அந்த படத்தில் வரையப்பட்டது என்னங்கிறது இன்னும் மர்மமாகவே இருக்கிற நிலையில் அந்த உருவமானது வானத்தில் இருந்து தேவதை வர்றதை உணர்த்துவதாகவும் இருக்கலாம்னு நம்பப்படுது. காசா பிரமிட். உலகத்தில் இருக்கிற 7 அதிசயங்களில் ரொம்ப பழமை வாய்ந்தது காசா பிரமிட். இதை கட்டி முடிக்க சுமார் 20 ஆகியிருக்கலாம்னு சொல்லப்படுது. காசா பிரமிட் எகிப்தியர்கள் எந்த அளவுக்கு அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இருப்பாங்கங்கிற கேள்வியை எழுப்புது. காசா பிரமிடோட கட்டிடக்கலை நுணுக்கங்களை பார்க்கும்போது இது நிச்சயமாக அதிநவீன தொழில்நுட்ப உதவி இல்லாமல் கட்டியிருக்க முடியாதுன்னு ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. இதோட அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக வேற்றுக்கரக வாசிகளால் தான் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. டோகு. கிமு 400 காலகட்டத்தின் போது ஜப்பானில் செதுக்கப்பட்ட சிறிய ரக சிலைகள் தான் டோகு. 10 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் உயரமாக இருக்கும் இந்த டோகு களிமண் மூலமாக வடிவமைக்கப்பட்டு பார்க்குறதுக்கு மனிதர்கள் போலவே இருக்கும். இந்த சிலைகள் ஏன் வடிவமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற காரணம் இது வரைக்கும் தெரியல. இந்த சிலைகளில் மனித உருவம் கொண்ட ஏதோ ஒன்று மண்டை ஓடுகளை அணிஞ்சிருக்கிறதுனால இது விண்வெளி ஆடையாக இருக்கலாம்னோ, இது ஏலியன்களை பார்த்ததுக்கப்புறம் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. நெப்போலியன் மைக்ரோசிப். இத்தாலியோட முதல் அரசனான நெப்போலியன் ஏலியன்களால் கடத்தப்பட்டார்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. 1997 ஆண்டு நெப்போலியனோட மண்டை ஓட்டில் 1/2 இன்ச் அளவு மைக்ரோசிப் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாக மருத்துவர் ஆண்ட்ரி டுபோயிஸ் சொன்னார்.
அது மட்டும் இல்லாமல் நெப்போலியனோட மண்டை ஓட்ட ஆய்வு செஞ்சதுலேருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த மைக்ரோசிப் நெப்போலியனோட சின்ன வயசுலேயே அவரோட உடலில் வைக்கப்பட்டது கண்டறியப்பட்டுச்சு. 1794 ஜூலை மாதம் நெப்போலியன் மர்மமான முறையில் காணாமல் போனப்ப அவர் ஈலின்களால் தான் கடத்தப்பட்டார்னு சொன்னதுக்காக சான்றுகளாக இது அமைஞ்சிச்சு. லாஸ் ஏஞ்சல்ஸ் அன்னோன் ஃப்ளைங் ஆப்ஜெக்ட். பசிபிக் கடல் வழியாக எதிரிகள் தாக்கக்கூடுங்கிற ஆபத்தை முன்னிறுத்தி 1942 பிப்ரவரி 24 லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுவதுமாக சைரன் எழுப்பப்பட்டு முழு நகரமும் இருள மூழ்கடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதிகாலை சுமார் 3 மணிக்கு வானத்தில் மர்மமான பறக்கும் தட்டு பறந்தது எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தினுச்சு. அடையாளம் தெரியாத அந்த பறக்கும் தட்டை நோக்கி காலையில் 7:30 வரைக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இது பற்றின புகைப்படங்களில் அடையாளம் தெரியாத அந்த பறக்கும் பொருள் தெளிவாக பதிவாகியிருக்கு. இந்த தாக்குதல் சம்பவம் ஏலியன்கள் பூமிக்கு வந்ததை உறுதி செய்யும் விதமாக அமைஞ்சிருக்கு. நாஸ்கோ லைன்ஸ். பெரு நாட்டில் நாஸ்கோ பாலைவனத்தில் காணப்படும் இந்த நாஸ்கோ கோடுகள் கிமு 500 வரையப்பட்டதாக அறியப்படுது. இந்த கோடுகளோட அளவும் வடிவமும் பல்வேறு அர்த்தங்களை கொண்டதாக அறியப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாஸ்கோ கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒன்றாகவும் இந்த நாஸ்கோ கோடுகள் பார்க்கப்படுது. தரையிலிருந்து முழுமையாக பார்க்க முடியாத இந்த கோடுகள் வானத்திலிருந்து பார்த்தா மட்டுமே தெளிவாக தெரியும். இதன் காரணமாக தான் ஏலியன் வாகனங்கள் பூமியில் தரையிறங்க வரையப்பட்டிருக்கலாம்னு இது நம்பப்படுது. ஒருவேளை இந்த மாதிரி இருக்குமோ? விமானாஸ். இந்து புராணங்களில் பண்டைய கால பறக்கும் வாகனமாக இது கருதப்படுது. இதில் விளக்குகளும் அதிபயங்கர ஆயுதங்களும் இருக்கும்னு இந்து புத்தகங்கள்லையும் சமஸ்கிருத குறிப்புகள்லையும் சொல்லப்படுது. விமானாஸ் கொண்டு கடவுள்களும் சாத்தான்களும் பூமிக்கு வந்து போனதை இது குறிக்கிறதா பண்டைய ஏலியன் நம்பிக்கையாளர்கள் சொல்கிறாங்க. அபோரிஜினல் வாஞ்சினா. அபோரிஜினல் நம்பிக்கைகளில் வாஞ்சினான்னு பெயர் கொண்ட ஆவிகள் வானத்தில் இருந்து வந்து இந்த உலகத்தை உருவாக்கியதா சொல்லப்படுது. இவங்க பார்க்க பேய் போல காட்சியளிப்பாங்கன்னு வெள்ளை நிற முக அமைப்புகளில் கருப்பு கண்களை கொண்டிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. வாஞ்சினா குறித்த கதைகள் பொய்ன்னு நம்பப்பட்டாலும் இவங்களோட உருவம் பார்க்க ஏலியன் போல இருப்பதனால இவங்க கண்டிப்பாக வேற்றுகிரக வாசிகள் தான்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சுமேரியன் சிவிலைசேஷன். இப்போ இருக்கிற ஈராக் பகுதியில் கிமு 4500 காலங்களில் வாழ்ந்ததா சுமேரியன் நாகரிகம் அறியப்படுது. இவங்க அதிநவீன விவசாய முறைகள் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் எழுத்து கணிதம் போன்றவைகளையும் கண்டுபிடிச்சாங்கன்னு அறியப்படுறாங்க. ப்ளூட்டோவை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 முன்னாடி வாழ்ந்த சுமேரியன் நாகரிகத்தினருக்கு கடவுள் அதிக அறிவை கொடுத்ததாகவும் விவசாயம் பண்ணுறவங்களா சுமேரியன்கள் கடவுள்கிட்ட பணியாற்றினதாகவும் சில கோட்பாடுகள் இருக்குது. வானத்தில் இருந்து வேற்றுக்கிரகவாசிகள் பறக்கும் தட்டுகள் மூலமாக பூமிக்கு வந்துட்டு போனதாகவும் நம்பப்படுது. மனித நாகரிகம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவங்க தோன்றுனாங்களா இல்லை எப்போ தோன்றுனாங்க? பூமியை போல் மற்ற கிரகங்களுக்கும் அவங்க போயிட்டு வர்றாங்களா? யார் இவங்க? அந்த அறிஞர் சொன்னது போல் கடவுள்களும் இவங்க தானா? இதில் எதுக்குமே இன்றைய அறிவியல் அறிஞர்கள்ட்ட துளியளவும் பதில் இல்லைங்கிறது தான் இங்கே நிதர்சனம். நாம் தினமும் பார்த்து ரசிக்கிற அந்த அழகிய வான்வெளியில் பறந்து கிடக்கும் பல ஆச்சரியங்களில் இதுவும் ஒன்று. ஏலியன்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்று சொல்லணும். செவ்வாய் கிரகத்தில் மனிதன் காலடி வைக்கும் அந்த தருணம் மனித இனம் அந்த கிரகத்தில் ஒரு வேற்று கிரக வாசியாக தான் காலடி வைக்குங்கிறத யாரும் மறக்க வேணாம். மீண்டும் கதைப்போம். நன்றி, வணக்கம்.